Achoo, kachoda. Happy star birthday. Happy star birthday. நான் கிளம்பி வச்சு சரண்யா வந்து கிளம்பிட்டு இருக்கா. தக்ஷுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கோம். இனிமேதான் வந்து அவருக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வந்து போடணும். வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிக்கோலம் தான் வந்து போடணும். ஸோ மெயின் வாசலையும் வீட்டு வாசலையும் போட்டிருந்தாங்க. மித்தன் குட்டியும் சூப்பராக புது ட்ரெஸ். ஆளுக்கு ஒரு செயினா செயினா பார்த்தியா, ஆலையும் மண்டையும் பார்த்தியா அவனுக்கு. சரண்யா வந்து மடிசாரில் ரெடி ஆகிட்டு இருக்கா. சுத்தி சுத்தி என்னமோ பண்ணிட்டு இருக்கா. முழுசா சுத்தணும்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். சிட்டுக்குட்டிக்கு என்ன புது ட்ரெஸ் சொல்லு. என்ன ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வச்சிருக்கியா சிட்டுக்குட்டிக்கு? கிளம்பி வந்துட்டாங்க சீக்கிரமாக. ஏன்னா மாமா தான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபங்க்ஷனில். வந்து மாமா மடியில் தான் எல்லாமே நம்ம வந்து உட்கார வச்சு பண்ணணும். ஸோ அதனால் இங்கே மற்ற வேலைகள் அந்த கலசம் வைக்கிறது, கலசம் டெக்கரேட் பண்ணுறது, ஹோமத்துக்கு வந்து அந்த செங்கல் வந்து வச்சு அதுக்கெல்லாம் வந்து கோலம் போட்டு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே சரண்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து மடிசார் தான் கட்டிக்கணும். நிறையா பேர் வந்து நீங்கள் மடிசார் கட்டிக்கலையா, அவங்க வந்து கட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு வழக்கப்படி மடிசார்லாம் வந்து கட்ட வேண்டாம். பட் அவங்க வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து மடிசார் தான் கட்டணும். அவங்க முகூர்த்தத்துக்கு ஒரு ரெட் கலர் மடிசார் புடவை வந்து எடுத்திருப்பாங்க, பட்டு புடவை. அதுதான் அவன் எல்லாத்துக்குமே வந்து கட்டிப்பாள். ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து புதுசாக வாங்கலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே புடவையே கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அவளுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும். அம்மா வந்து இந்த மடிசாருக்கு இந்த புடவை வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து முகப்பேரில் இருக்கிற ஷோபாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த சாரீ. இது வந்து நமக்கு மடிசாருக்குன்னே நம்ம பார்த்து நம்ம இந்த மாதிரி வாங்கணும். நார்மல் சாரீ வந்து உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் இருக்கும், பட் மடிசாருக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும், ஓரத்தில் மட்டும் வந்து பார்டர் இருக்கும். இந்த மாதிரி சாரீ தான் மோஸ்ட்லி வரும். வந்து அவங்க மாமியார் மாமனார்கிட்ட, அப்பா அம்மா கிட்டே, அதுக்கப்புறம் அவங்க பாட்டி இருக்காங்க, சரண்யாவோட ஹஸ்பண்டோட பாட்டி. அவர் அவங்களுக்கு வந்து 70 வயசு ஆகுது. அவங்கக்கிட்டன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்த பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசிர்வாதம் மொத்தமாக எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து வாங்கிக்கணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்க்கு மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். வீடியோ கவரேஜ் நாங்கள் வந்து பண்ணலை. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறனால. அவள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ஆல்பம் போட்டு வச்சுப்பா. மித்தனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, மித்தனோட ஆயுஷோமம், அந்த மாதிரி நிக்கிலோட ஃபோட்டோஸும் நாங்கள் வந்து ஆயுஷோமத்துக்கு எடுத்திருப்பேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். அந்த மாதிரி தக்ஷுவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபர் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இன்னுமே வரலை. வந்ததுக்கப்புறமா அந்த ஆல்பம்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸ் தான். எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறப்போ பின்னாடி நமக்கு பார்க்குறதுறப்போ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நாங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸு, அவனோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு வீடியோஸ் கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து, 15 வருஷம் கழித்து பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம எல்லாமே நமக்கு ஒரு மெமரிஸாக தான் இந்த சேனல் வந்து எங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸுமே வந்து இதில் வந்து ஒரு ஒரு எங்களால் முடிஞ்சது என்னென்ன ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஒரு வீடியோவை அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா நமக்கு வந்து நிஜமாகவே ஹாப்பியாக இருக்கும்ல. தக்ஷுவே வளர்ந்ததுக்கப்புறமே அவங்களே பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஹோமத்துக்கான வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா
மடியில் உட்கார வச்சு எல்லாம் பண்ணணும். அவன் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தான், இவன் உட்கார வச்சு இவன் வந்து தலையிலே ஆட்டுற போகிறானோ ரொம்ப பயந்துட்டே இருந்தான். சாய் வந்து அவனுக்கு பட்டு வேஷ்டி சட்டை அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். ஃபஸ்ட்டு இப்போ போட்டிருந்தான்ல, இது வந்து நம்ம தக்ஷு வந்து பிறந்தப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அனுப்புனது, அது வந்து இப்போ தான் அவனுக்கு பத்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு அது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போட்டிருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தேங்காய் கூட, அப்புறம் அவளுக்கு சரண்யாவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ட்ரெஸ், குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீர் நம்ம வந்து வைக்கணும் அம்மா வீட்லேருந்து, அதாவது பக்ஷணம், பழம், பூ இதெல்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருந்தோம். ஆனால் இதில் வந்து நான், வேம்பு, அப்புறமா சரண்யா, மூணு பேரும் ஒரே மாதிரி ஒரு சாரீ வாங்கியிருந்தோம். நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு, பிங்க் வித் கிரே. ஸோ இந்த சாரீ வந்து நானும் வேம்பும் ஃபஸ்ட்டு வந்து கட்டிட்டோம். ஏன்னா சரண்யா அந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் மடிசார் தான் கட்டிகிட்ருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கினப்போ வந்து, நிஜமாக இவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சரண்யாவும் அந்த சாரீ வந்து மாற்றிட்டு வந்துட்டா. வேர் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வேம்புக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருக்குமே அந்த கலர் வந்து செட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி பீச் பிங்க் அது. அதில் வந்து கிரே, நாங்கள் நல்ல வேலை அந்த கிரே ப்ளவுஸ் வந்து எடுத்திருந்தோம். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் பிங்க் ப்ளவுஸே தான் வந்து வந்திருக்கும். அது வந்து போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாரீ வந்து எடுப்பாக தெரியாது. அதனால தான் நான் இந்த கிரே ப்ளவுஸ் வந்து செலக்ட் பண்ணேன். எல்லாருக்குமே, மூணு பேருக்குமே நான் வந்து வாங்கிட்டேன், அப்படியே ஒரு ரோல் வாங்கிட்டேன். அதனால் அதை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அதில் மிரர் ஒர்க்கெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு சாரீ. ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்ஷு குட்டியை நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் நின்று ஒரு 10 steps வந்து நடக்கிறான். அதனால் கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை ஒரு ரெண்டு அம்மா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அது சும்மா கொடுத்தா நிற்பா அழாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா அதை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கடலை ஒரு ரெண்டு. அதையே லைட்டாக சாப்பிட்டுட்டே வந்து நின்றுட்டு இருந்தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தான். இங்கே வந்து ஆயுஷமத்துக்கு தக்ஷுவுக்கு மாமா வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அம்மா வீட்டிலேருந்து அவனுக்கு தோடு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஸ்டார் தோடு மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து தக்ஷுக்கு அப்படியே வச்சு கொடுத்துட்டு அவர் வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைக்கு வந்து காது குத்த போகிறோம். அவனுக்கு காது குத்துறதுக்கு வந்து வெளியே தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பலகையில் வந்து கோலம் போட்டுட்டு செம்மண் பூசணும். அம்மா வந்து இங்கே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்ம வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து காது குத்துவோம். ஆனால் இப்போ மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு. காது குத்துனா நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வந்து மொட்டை அடித்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தது எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவனுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து வந்தது. இப்போ நடுவில் அந்த ஒரு அவங்க ஃபேமிலியில் ஒரு டிமைஸ் இருந்ததுனால எங்களால் கோயிலுக்கு போக முடியல. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. சிம்பிளாக நடந்தாலும் ஹாப்பியாக நடந்தது. நமக்கு முக்கியம் வந்து குழந்தைக்கு அந்த ஹோமம் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம். அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப திருப்தியாக நடந்துச்சு. சரண்யா வந்ததுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டுருந்தோம். மூணு பேரும் ஒரே சாரியில், ஏன்னா அம்மாவுக்கும் நாங்கள் வந்து ஒரே மாதிரி சாரி வாங்கியிருந்தோம். அவங்களுக்கு வேறு கலரு, அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் ஃபோட்டோவில் வந்து பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ். இது வந்து மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ். இதோ இதை முடிஞ்சிடட்டும். வெளியே நீங்க போட்டு வச்சுக்கலாம்.
வெளியே நிற்க வச்சும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தார் ஃபோட்டோகிராஃபர். அவனுக்கு கேஷுவலாக அவனை நிற்க வச்சுட்டு அவன் எப்படி நிற்கிறானோ நிற்கட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து காது குத்துறமேன்னு எல்லாருக்குமே ஒரு மாதிரி நர்வஸாக தான் வந்து இருந்துச்சு. குழந்தை அழுவானின்னு எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகையே வந்துடுச்சு ரொம்ப கொஞ்சம். ஆனால் கன் ஷாட் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம், ஏன்னா குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப வலிக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் ஷாட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கே ரொம்ப நேரம் அழுதான். இருந்தாலும் அப்புறமா கொஞ்சம் டக்குன்னு அழுகனை வந்து நிறுத்திட்டான், ரொம்ப வந்து கண்டினியூஸாக அழுகலை. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி காதில் வந்து வைக்க சொன்னாங்க, லைட்டாக வெது வெதுன்னு வச்சா அவனுக்கு அந்த பெயின் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது முடித்த உடனே நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம். ஆனால் மொட்டை அடித்த உடனே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஏன்னா முதல் நாள் வந்து காது குத்திட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து மொட்டை அடிச்சிட்டோம், அதனால் அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மொட்டை அடித்தது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நாங்கள் இது வந்து லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறோம். இங்கே மார்க் பண்ணிகிட்ருக்காங்க எங்கே வந்து குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாய்க்கு வந்து பிடிச்சிக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் நான் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு பிடிச்ச பாட்டு இதெல்லாம் வந்து சும்மா ஃபோனில் வந்து போட்டு காட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் என்னதான் இருந்தாலும் பெயினாக இருக்கும்ல, ஸோ அதனால் அழுதுட்டு தான் இருந்தான் குழந்தை. அப்புறமா கொஞ்சம் நல்லா நார்மல் ஆகிட்டான். அப்புறம் நான் ஒன்று வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த தொங்குற மாதிரி வந்து தோடு போடுவோம், ரிங் மாதிரி போட்டு தொங்குற மாதிரி அந்த மாதிரி போட்டால், ஏன்னா நிக்கிலுக்கு அந்த மாதிரி தான் போட்டால் அவன் என்ன பண்ணானா அன்றைக்கி நைட்டே வந்து அந்த தொங்குறதை வந்து பிடிச்சி இழுத்துட்டான். இழுத்தோடனே அப்படியே போய் டைட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப பெஸ்ட்டு பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டார் தோடு மாதிரி ஸ்டட்டு மாதிரி நீங்கள் வந்து போட்டுறது ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா அவங்க என்ன தான் காதை இழுத்தாலும் அது வந்து உங்களுக்கு இதாகாது, ரொம்ப நாளைக்கு அது அப்படியே வந்து செட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி தொங்குற மாதிரி போடாமல் தோடு மாதிரி போட்டுருங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹோமம் வேலைகள்லாம் வந்து இருந்தது, அதனால் அதை வந்து அவங்க அப்பா பண்ணிகிட்டு இருந்தார், லக்ஷ்குட்டியோட அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியே திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் நானும் அப்பாவும் மட்டும் கிளம்பிட்டோம் ஜாலியாக வண்டியில். அவ்வளோதான் ஆயுஷமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ தக்ஷோட கன்ஃபர்மேஷன்லேருந்தே டெலிவரி வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க, அதனால் குழந்தையோட அப்படியே நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுமோ அதையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நடந்தது. நாங்கள் அந்த மூணு பேரும் சேர்ந்து நிறைய டிஃப்ரெண்ட் போசஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எங்கள் மூணு பேருக்குமே இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டிசைன்லேயே ப்ளூ வித் பிங்க் அந்த மாதிரி எடுத்திருந்தோம். அம்மா கூட தம்பி கூட எல்லோரும் சேர்ந்து இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் சில கிளிம்சஸ் அப்படியே நான் தக்ஷோட நேம் எழுதி அப்புறம் அதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.